சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காரில் சூழ்ந்து கைகள் தட்டும் பாடியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம் அவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் பாடியவே. சொல்லுங்கள் காடன் அண்ணா. இது எங்க இருந்ததுடா? மண்ணில இருக்கிறது. ஏடுடா, மண்ணில இருக்கிறதா? ஆமாம். அது எப்படி? மண்ணை திரட்டி வந்துதானே பிசைந்து மண்பாண்டம் செய்கிறார்கள். அதுதானே இப்படி கலையமாக வந்திருக்கிறது. போட படையா. ஏன்? நான் இதையா கேட்டேன். வேற என்ன? இந்த கலையத்திற்குள் இருக்கும் கல் எப்படியடா வந்தது? அது மரத்தில் இருந்து வந்தது. எந்த மரத்திலிருந்து? இந்த மரத்திலிருந்து. அப்படியால் நீ மரமா? மரத்திலிருந்து தானே கல் வருகிறது. ஆமா. இப்போது நான் தானே உனக்கு இதை தந்தேன். அதேதான். ஆக இந்த மரம்தான் நான். நான் தான் மரம். என்ன சொல்கிறாய்? ஆமா மாடா. அப்படி சொல்லடா காடா. நான் பாதி குடித்த கலையத்தில் இருந்து மீதி கல்லை குடித்த பிறகு நீயும் நானும் வேறு வேறா? நீயும் நானும் வேறு வேறா? இல்லை இல்லை, நீதான் நான், நான் தான் நீ. பிறகு என்ன? நீயும் நானும் ஒன்றுதானடா. நான் எதற்கடா உன்னை காடன் அண்ணா என்று சொல்ல வேண்டும்? அடே காடா. போதுமடா. நான் ஒருடா போட்டா நீ ஒன்பதுடா போடுகிறடா. அட பாவி மனிதா, இங்கே வந்து அமர்ந்து இவனோட எல்லாம் சேர்த்து குடித்துக் கொண்டிருக்கிறீர்களே. மரியாதையை கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்களே. வெட்கமாக இல்லை? இந்த கேடு கட்டவன் வேறு உங்களை டா போட்டு பேசுகிறான். என்னடா செய்வாய்? என்னை பார்த்த கேடு கட்டவன் என்றாய்? என்ன செய்கிற? என்னடா செய்வாய்? மாடன் போயிட்டானா? அந்த கலையத்துல மிச்சம் மீதி இருக்கிறதா பாரு. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? அங்கே நம் குடும்பமே சிதறி சின்ன பின்னமாக கொண்டிருக்கிறது. நம்ம யார் என்ன செய்ய முடியும்? மங்கம்மா நினைத்தால் நம்மை சின்ன பின்னமாக்கி விட முடியும். அவர் ஏன் அப்படி செய்ய போகிறார்? நாம் தான் அவர் தந்த வேலையை சரியா செய்யறோமே. எந்த வேலை? தாமரையை பூட்டி வைத்து காவல் காக்க வேலை. அதுதானே உங்கள் வேலை? ஆனால் நீங்கள் அதை செய்யாமல் இங்கு வந்து குடித்து விட்டு மயங்கி கிடக்கிறீர்களே. உங்கள் காவல் வேலை எப்படி ஒழுங்காக நடக்க முடியும்? இப்ப என்ன ஆயிற்று? இதற்கு மேல் என்ன நடக்க வேண்டும்? தாமரையை காணவில்லை. இருளை, என்ன சொல்கிறாய்? ஆம், தாமரையை அடைத்து வைத்திருந்த கதவு திறந்து கிடந்தது. தாமரை எங்கோ தப்பி ஓடிவிட்டாள். மறுபடியும் ஓடிவிட்டாளா? ஆமாம் ஐயா, ஆமாம். சென்ற முறை அவள் தப்பித்து ஓடிய பொழுது நீங்கள் நிதானத்தில் இருந்தீர்கள். அவளை பாதி வழியிலேயே மடக்கி பிடித்து கொண்டு வந்து விட்டோம். ஆனால் இப்பொழுது நீங்கள் காவல் காக்காமல் இங்கு வந்து குடித்து விழுந்து கிடந்து அவளை தப்பிக்கும்படி செய்து விட்டீர்களே. இல்லை இல்லை, எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடித்து விடுவேன். அவள் இந்த காட்டை விட்டு வெகு தூரம் சென்றிருக்க முடியாது. வா வா. வாருங்கள், போய் தேடுவோம். கோமதி, என்ன வார்த்தை சொல்லி உன்னை ஆறுதல் படுத்துவதென்றே தெரியவில்லை. பூவும் பொட்டுமாய் மங்களகரமாகவே பார்த்த உன்னை இப்படி விதவை கோலத்தில் பார்ப்பதற்கு என் மனதிற்கு சங்கடமாக இருக்கிறது. இந்த இளம் வயதில் இப்படி ஒரு கொடுமையான சோகம் உன்னை சூழ்ந்திருக்கிறது. இப்படி ஒரு துயர சம்பவம் சேர நாட்டில் நடக்கும், உன் கணவன் அங்கேயே மாண்டு போவான். தாலி கட்டிய மனைவியான உன்னிடத்தில் கூட இறந்து போன உன் கணவனின் சடலத்தை காட்டாமல்
அங்கேயே அவனை எரியூட்டி விடுவார்கள் என்றெல்லாம் நான் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவில்லை. நல்லெண்ண விஜயமாக சேர நாட்டிற்கு சென்ற பாண்டிய இளவரசர் இடம் எழுதி அவரின் பாதுகாப்பு போல் உடன் சென்ற சோழ துரோகிகளின் அத்துமீறிய செயலால் இளவரசர் சேர மன்னரால் சிறைப்பிடிக்கப்பட்டார். அதனால் அவருடன் சென்ற சோழ வீரர்களை பற்றிய சந்தேகம் எங்களுக்கு இருந்தது. அதற்காகத்தான் உறையூர் ஆற்றில் கண்டெடுக்கப்பட்ட சடலங்களை பற்றி பரையறிவித்தோம். அதன் பலனாகத்தான் உன்னுடைய தொடர்பு எங்களுக்கு கிடைத்தது. உன் தொடர்பு எங்களுக்கு கிடைத்த பின்னர்தான் சேர நாட்டில் நடந்த நிகழ்வின் பின்னணி பற்றியும் அதன் உண்மைத்தன்மை என்னவென்பதை அறிந்து கொள்ள அதுவரை நாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கு ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பித்தது. கோமதி, நீ எங்களுக்கு பயனளிக்கக்கூடிய பல விஷயங்களை சொன்னாய். பல்வேறு வகைகளில் எங்களுக்கு உதவி புரிந்தாய். நீ கொடுத்த தகவல்களுக்கும் செய்த உதவிகளுக்கும் பிரதிபலனாக நான் உனக்கு என்னவெல்லாமோ செய்ய துடித்தேன். உண்மையை சொல்கின்றேன், உன் கணவன் தவறானவன்தான். சூழ்நிலைதான் அவனை மாற்றியது என்றாலும் அவன் செய்தது தவறுதான். ஆனால் நான் என்ன நினைத்துக் கொண்டிருந்தேன் தெரியுமா? உன் கணவன் நாகப்பனை சோழ நாட்டிற்கு அழைத்து வந்த பின் தனிப்பட்ட முறையில் மன்னரிடம் அவனுடைய மனைவியான நீ எங்களுக்கு செய்த உதவிகளை பற்றியும் விஷயம் வெளியே வர காரணமாக இருந்தது உனது தகவல்கள் தான் என்பதையும் மன்னருக்கு எடுத்துச் சொல்லி நாகப்பனும் திருந்த வேண்டும் என்பதற்காக அவன் செய்த குற்றங்களுக்கு சிறு தண்டனையை மட்டும் வாங்கி தந்து உன்னுடன் அவனை வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். சூழ்நிலை இப்படி சூறாவளியாக மாறும், அது உன் வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடும் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. உனக்கு ஆறுதல் சொல்வதை தவிர இந்த நேரத்தில் நான் வேறு என்ன செய்ய முடியும்? இல்லை, அப்படி இல்லை. அவள் யாரோ, நாம் யாரோ, அவள் துயரத்தில் நமக்கென்ன பங்கு இருக்கிறது என்று மூன்றாம் பெண்மணி போல் ஒதுங்கி போகாமல் உடன் பிறந்த பெண்மணியாய் கூட பிறந்த சகோதரி போல் உடன் இருந்து ஆறுதல் வார்த்தை கூறுகிறீர்களே, இதைவிட பெரியதாய் வேறொன்றும் இல்லை. எனக்கு எதுவும் தோன்றவில்லை. உங்கள் மீது எந்த தவறும் இல்லை. என் கணவர் செய்த பாவத்தின் பலனை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். பெற்றவர்கள் செய்யும் பாவங்கள் பிள்ளைகளை போய் சேரும் என்பார்களே, அதே போல் என் கணவர் செய்த பாவங்கள் அவர் மனைவிக்குத்தானே போய் சேர வேண்டும். உரையூரில் நான்கு சோழ வீரர்களை கொன்று போட்டு விட்டுதானே என் கணவர் குழுவினர் நால்வரும் சேர நாட்டிற்கு சென்றார்கள். அந்த நான்கு வீரர்களும் தங்கள் நாட்டிற்காக உழைக்க போன நல்லவர்கள் தானே. சோழ நாட்டிற்காக தன் இன்னுயிரை தந்த தியாகிகள் தானே. அந்த சோழ வீரர்களுக்கும் மனைவிகள் இருப்பார்கள், தாய்மார்கள் இருப்பார்கள். அந்த சோழ வீரர்களை பெற்றவர்களின் வயிறு பற்றி எரியாதா? கட்டிய மனைவிமார்களின் நெஞ்சு துடித்திருக்காதா? இன்று அவர்களும் என்னை போல் விதவை குலம்தானே பூண்டிருப்பார்கள். நானாவது ஒரு கெட்டவனுக்கு வாழ்க்கைப்பட்ட பாவத்தினால் இந்த கோலம் பூண்டிருக்கிறேன். அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? கோமதி, உன்னுடைய சொந்த ஊர் எது? கொங்கு நாடு. ஓ, அங்குதான் நான் பிறந்தேன். என் தாய், தந்தை, அண்ணன், அண்ணி, அவர்களின் குழந்தைகள் அனைவரும் இன்னும் அங்குதான் இருக்கிறார்கள். உனது கணவரின் ஊர்? சோழ நாடு. அவர் சோழ நாட்டுக்காரர் என்பதால் தான் நான் அவரை திருமணம் செய்து கொண்டேன். கோமதி, என்ன சொல்கின்றாய்? உண்மையைத்தான் சொல்கிறேன். நான் கொங்கு நாட்டில் பிறந்தவள் என்றாலும் என் இளம் பிராயம் முதலே என்னுடைய ஈர்ப்பு, நேசிப்பு எல்லாமே இந்த சோழ நாட்டின் மீதுதான் இருந்தது. ஆண்களுக்கு பிறந்த இடம் என்ற ஒன்றுதான் இருக்கும், பெண்களுக்கு மட்டும்தான் பிறந்த இடம், புகுந்த இடம் என ஈரிடம் இருக்கின்றது. நான் வளர வளர சோழ நாட்டின் வரலாற்றை கேட்டு இந்த மண் மீது எனக்கிருந்த நேசிப்பு வளர்ந்து கொண்டே இருந்தது. எனக்கு பருவமும் பக்குவமும் வந்த பிறகு நான் ஒரு முடிவெடுத்தேன். என்ன முடிவெடுத்தாய்? கொங்கு நாட்டில் பிறந்து சோழ நாட்டு மண்ணை நேசிப்பவள் என்ன முடிவெடுப்பாள்? பிறந்த வீடு கொங்கு நாட்டில் இருந்தாலும் புகுந்த வீடு சோழ நாட்டில் அமைய வேண்டும் என்றுதானே முடிவெடுப்பாள்? அந்த முடிவைத்தான் நானும் எடுத்தேன். கோமதி, நீ எடுத்த இந்த முடிவிலிருந்து எந்த அளவிற்கு இந்த சோழ நாட்டின் மீது நேசிப்பு கொண்டிருக்கிறாய் என்பது புரிகிறது. என் சோழ மண்ணின் மீது எனக்குள்ள மரியாதை இன்னமும் கூடுகின்றது.
என் திருமண விருப்பத்திற்கு தடையேதும் சொல்லாத என் பெற்றோர் சோழ நாட்டில் எனக்கு வரன் தேட ஆரம்பித்தார்கள். அப்போதுதான் நான் இவரை பற்றி கேள்விப்பட்டேன். சோழ நாட்டில் பிறந்த இவர் உடல் மண்ணுக்கு உயிர் நாட்டிற்கென வாழ்பவர். சோழ நாட்டு தளபதியாகி நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற லட்சியத்தை கொள்கையாக எடுத்துக்கொண்டவர். அதற்காகவே அல்லும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருப்பவர் என்றெல்லாம் அவரை பற்றி கூறினார்கள். சிலரை பார்த்தவுடனே பிடித்து போகும். எனக்கோ இவரை பற்றி கேட்டதுமே பிடித்து விட்டது. அதற்கு பின்னர் எங்கள் திருமணம் இதே சோழ நாட்டு மண்ணில் வெகு விமர்சையாக நடந்தது. திருமணத்திற்கு பின் அவருடைய லட்சியத்திற்காக என்னால் முடிந்த அத்தனை உதவிகளையும் அவருக்காக செய்வதையே எனது லட்சியமாக எடுத்துக்கொண்டேன். அதன் பின்னர் நடந்ததெல்லாம் என்னவென்று தங்களுக்கே தெரியுமே. தளபதி பதவிக்கு போட்டியிட்டு பார்த்திபனிடம் தோற்றுவிட்டார். அந்த தோல்வி அவரை பெரிதும் பாதித்து விட்டது. அதை அவரால் ஜீர்ணித்துக் கொள்ள முடியவில்லை. அந்த தோல்விக்கு பிறகு அவர் ஆளே மாறிவிட்டார். எல்லோர் மீதும் விரோதம் பாராட்ட ஆரம்பித்து விட்டார். நாட்டின் மீதும் நாட்டு மக்களின் மீதும் எந்த அளவிற்கு முன்பு பாசம் காட்டினாரோ அதே அளவிற்கு இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் வெறுக்க ஆரம்பித்து விட்டார். பழிவாங்கும் உணர்ச்சிக்கு ஆளாகிவிட்டார். அதன் பிறகு எத்தனையோ வழிகளில் நான் முயற்சித்து பார்த்தும் அவருடைய மனப்போக்கை என்னால் மாற்ற முடியவில்லை. இதை கேள்விப்பட்ட மங்கம்மா இவரின் நாட்டு விரோத போக்கை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி தனது சதிவலையில் விழ வைத்து விட்டார். இப்போது அவரை பலிகடாக்கிவிட்டார். கோமதி, நீ இந்த நிலையில் இங்கு தனியே இருப்பது மென்மேலும் உன் துக்கத்தை அதிகரிக்கும் தவிர குறைக்காது. உனக்கு தேவை மாறுதல். நீ உடனடியாக கொங்கு நாட்டிற்கு சென்று உன் தாய் தந்தையுடன் அங்கு இரு. அது உனக்கு மாறுதலாக மட்டும் இல்லை, ஆறுதலாகவும் இருக்கும். நான் இந்த சோழ நாட்டு மண்ணை நேசிப்பவள். எக்காரணத்தை கொண்டும் இந்த சோழ நாட்டை விட்டு போக மாட்டேன். இந்த மண்ணின் மீது எனக்குள்ள பற்று பாசத்தையும் போகவிட மாட்டேன். சூழ்நிலை என் கணவரை மாற்றியிருக்கலாம், ஆனால் எந்த சூழ்நிலையும் என்னை மாற்றிவிடாது. மிக்க மகிழ்ச்சி கோமதி. உன்னுடைய இந்த உறுதியை நான் பாராட்டுகின்றேன். இப்போது உனக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நானே உனக்கு செய்துவிட முடியும். ஆனால் சோழ நாட்டின் மீது இந்த அளவிற்கு விசுவாசமாக இருக்கும் உனக்கு நான் ஏதாவது செய்வதை விட சோழ மன்னர் கரிகாலரிடம் உன்னை பற்றி சொல்லி அவர் கையால் நல்லது செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்படி ஒரு நிறைவான பாக்கியம் எனக்கு கிடைத்தால் அது என் வாழ்நாள் வெற்றி என எடுத்துக்கொள்வேன். கோமதி, எப்பொழுதும் இந்த முத்துநகையின் வீடு உனக்காக திறந்திருக்கும். எந்த உதவி எந்த நேரத்தில் தேவைப்பட்டாலும் நீ தயங்காமல் என்னை வந்து பார். சரி, நான் வருகிறேன். எனது பணிவான வணக்கம். வருகிறேன். உங்கள் இருவருக்காகத்தான் நான் காத்துக் கொண்டிருந்தேன். அதை அறிந்துதான் மன்னா நாங்கள் இங்கு அவசரமாக வந்தோம். அவையில் நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது பார்த்திபன் நான் கேட்டதற்கு விடையளிக்காமல் தடுமாறுவதையும் அதற்கு ஒரு காரணத்தை கற்பித்து நீ பேச்சை திசை மாற்றியதையும் கவனித்தேன். எதுவாயினும் தனிமையில்தான் என்னிடம் அதை சொல்ல வேண்டும். எல்லோருக்கும் முன்னால் வெளிப்படையாக பேசுவது நல்லதல்ல என்று நீங்கள் தயங்குகிறீர்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். மாமன்னரின் பார்வையிலிருந்து எதுவும் தப்ப முடியாது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். இப்பொழுது சொல் பார்த்திபா, உன்னோடு போட்டியிட்ட நாகப்பன் தான் இளவரசர் இளம்வழுதியோடு சேர நாட்டிற்கு சென்றவன் இல்லையா? ஆமாம் மன்னவா. என்னால் அனுப்பப்பட்ட நான்கு வீரர்களையும் வழியிலேயே கொன்று உறையூர் ஏரியில் போட்டுவிட்டு நாகப்பனும் அவனை சேர்ந்தவர்களும் தான் இளவரசரோடு சென்றிருக்கிறார்கள். அதனால்தான் இவ்வளவு பெரிய விபரீதம் நேர்ந்துவிட்டது. இப்படித்தான் நடந்திருக்கிறது என்பதை முத்துநகை தீவிரமாக விசாரித்து அறிந்து வந்து சொன்னபொழுதே புரிந்து கொண்டேன். அதனால் அவர்களுக்கு என்ன பயன்?
எத்தகைய பலனை எதிர்பார்த்து இத்தகைய திட்டத்திற்கு வித்திட்டார்கள்? இதையெல்லாம் நாம் அறிய வேண்டாமா? அறிந்து கொள்ளத்தான் வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இப்பொழுதே அது தங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்க கூடும். இருப்பினும் எங்கள் வாக்கால் அதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதால் தான் தாங்கள் அதை கேட்கிறீர்கள் என்பது எங்களுக்கு புரிகிறது. தளபதியாரே, கோமதியை சந்தித்தது பற்றி மன்னரிடம் சொல்லுங்கள். மன்னவா, நான் சொன்ன நாகப்பனின் மனைவிதான் கோமதி. தாங்கள் எனக்கு உறையூரில் மடிந்தவர்களை பற்றி அறிந்து கொள்வதற்கான முயற்சியில் எந்த முறையை வேண்டுமானாலும் பின்பற்றலாம் என்று அனுமதி தந்திருந்ததால் நாங்கள் பறை அறிவிப்பின் மூலம் அதை அறிய முயன்றோம். அது நன்றாகவே பலனளித்தது. நான் தேர்ந்தெடுத்து அனுப்பிய வீரர்களின் குடும்பத்தினர் கூட அதை பெரிதாக பொருட்படுத்தவில்லை. அந்த வீரர்கள் எனது பணியை ஏற்றுச் சென்றவர்கள் என்பதால் அவர்களுக்கு ஏதேனும் நேர்ந்திருக்கக்கூடும் என்ற சந்தேகமே அவர்களுக்கு ஏற்படவில்லை. ஆனால் தவறான காரியத்திற்காக தவறான ஒருவரால் அனுப்பப்பட்டவன் அல்லவா நாகப்பன்? அவன் மனைவிக்குதான் அச்சம் வந்துவிட்டது. அவள் கணவனை தனது பணிக்காக அழைத்துச் சென்ற மங்கம்மா தேவியாரை சந்திக்க சென்றிருக்கிறாள் கோமதி. ஆனால் மங்கம்மா தேவியார் அதற்கெல்லாம் அசைந்து கொடுப்பார்? நான் கொடுக்கும் பொற்காசுகளை பெற்றுக்கொண்டு ஒழுங்காக வீடு போய் சேர் என்று விரட்டிவிட்டார். அந்த பெண் யார்? அவள் எதற்காக மங்கம்மா தேவியாரிடம் சென்று வாதாடினாள் என்று ஆராய முற்பட்ட போதுதான் எல்லா விஷயங்களும் தெரிய வந்தது. சம்பந்தம் இல்லாத ஒரு பெண் மங்கம்மாவை சந்திக்க வந்தாள் என்பது உனக்கு எப்படி தெரிந்தது? கதிர்காமன் மூலம் தெரிந்தது. என்ன, கதிர்காமன் மூலமா? அவனா இதை பற்றி அவ்வளவு அக்கறையோடு வந்து உன்னிடம் சொன்னான்? இதற்கே இவ்வளவு ஆச்சரியப்படுகிறீர்களே? ஒரு நாள் நான் கதிர்காமனோடு கடற்கரை அங்காடிக்கு சென்றிருந்த போது அங்கு அந்த பெண்ணை பார்த்துவிட்டு அதோ அந்த பெண் தான் என்று அடையாளம் காட்டியதே கதிர்காமன் தான் என்று அறிந்தால் எவ்வளவு ஆச்சரியப்படுவீர்கள்? ஆச்சரியப்படுவதா? என்னால் இதை நம்பவே முடியவில்லை. கதிர்காமன் நான் இருக்கும் இடத்திற்கு வந்துவிட்டு என் நண்பனை தேடி வந்தேன் என்று சொன்னபொழுது விளையாட்டுத்தனமாகத்தான் நினைத்தேன். ஆனால் அந்த நண்பன் இவ்வளவு பெரிய காரியத்துக்கு உதவியாக இருப்பான் என்பதை அறியும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. மேலே சொல். அதன் பின் அந்த பெண்ணை தேடி கண்டுபிடித்த போதுதான் அவள் கணவன் தான் என்னோடு போட்டியிட்ட நாகப்பன் என்பதும் மங்கம்மா தேவியார் அவனை அழைத்து ஒரு பணியை தந்தவுடன் என்னை வஞ்சம் தீர்ப்பதற்கான வாய்ப்பாகவே கருதி அதை ஏற்றுக்கொண்டான் என்பதும் தெரிய வந்தது. மேலும் நடந்த முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள மங்கம்மா தேவியாரிடம் கோமதியை அனுப்பி பேச செய்து நான் அருகிலிருந்து கேட்க வேண்டும் என மாறுவிடத்தில் சென்றேன். எப்படியோ என்னை பற்றி அறிந்து கொண்ட மங்கம்மா தேவியார் கோமதியை யார் என்றே தெரியாது என்பது போல் பேசி அனுப்பிவிட்டார். பாவம் கோமதி, காரணம் புரியாமல் கண்ணீரோடு திரும்பி வந்தாள். பலரை பலவிதமாக வேடமிட செய்பவளாயிற்றே மங்கம்மா, அவளுக்கா நீ வேடமிட்டு சென்றிருப்பது தெரியாது? அரசே, நான் அந்த கோமதியை இங்கு அழைத்து வரட்டுமா? அவள் வாய்மொழியாகவே அனைத்தையும் கேட்டால் தங்களுக்கு இன்னும் சில விவரங்கள் கிடைக்கும் அல்லவா? இப்பொழுது நீங்கள் சொல்லியிருப்பதற்கு மேல் வேறு என்ன தெரிய வேண்டும்? கணவன் இறந்த செய்தி தெரிந்து கைம்பின் கோலத்தில் நிற்கும் அவளை இங்கு அழைத்து வந்து நாம் வேறு அவள் துன்பத்தை அதிகமாக்க வேண்டுமா? கணவன் செய்த தவறுக்கு அவள் என்ன செய்வாள்? அவளையே நொந்து போயிருக்கும் நேரத்தில் நாம் வேறு அவளை விசாரித்து நோகடிக்க வேண்டுமா? உங்கள் முயற்சிக்கு துணையாக இருந்த அவளுக்கு நீங்கள் செய்வது போல் அரசின் சார்பாக வேண்டிய உதவியை அவளுக்கு செய்யுங்கள். மன்னவா, தங்களிடம் ஒரு கோரிக்கை. எதுவாயினும் நிறைவேற்றுகிறேன். அதற்கு முன்னால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைக்கு தீர்வு காண ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அதை நீயும் முத்துநகையும் சேர்ந்துதான் நிறைவேற்ற வேண்டும். ஆணையிடுங்கள் மன்னவா, அதை செய்ய காத்திருக்கிறோம். இளம் விடுதி விஷயமாக என்ன செய்ய வேண்டும் என்று நானும் யோசிக்கிறேன். நீங்களும் யோசித்து சொல்லுங்கள் என்று சபையில் கூறினேன் அல்லவா? ஆம் அண்ணா. யார் என்ன யோசித்தார்கள் என்பதை, எப்பொழுது வந்து அதை சொல்வார்கள் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒன்றை யோசித்து அதுதான் சரி என்றும் உறுதியாக தீர்மானித்து விட்டேன். படையெடுப்புத்தான் சரியான தீர்வாக இருக்க முடியும் என்று கிள்ளிவளவன் கருதுகிறான். ஆனால் இந்த நேரத்தில் அது எவ்வளவு பெரிய விபரீதமாக மாறிவிடும் என்பதை நான் நன்றாக உணர்ந்திருக்கிறேன். இந்த நேரத்தில் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மிகவும் எச்சரிக்கையாக எடுத்து வைக்க வேண்டும். உண்மைதான் மன்னவா, நிச்சயமாக படையெடுப்பு என்பது நமக்கு பலன் தராது. அதனால் தான் வைரத்தை வைரத்தால் அறுக்க வேண்டும் என்பது போல் யாரோ செய்த சூழ்ச்சிக்கு பலியாகிக் கொண்டிருக்கும் இளம் விடுதியை
நாமும் ஒரு சூழ்ச்சியால் தான் மீட்டுக் கொண்டு வர வேண்டும். அதையும் நீங்கள் தான் செய்ய வேண்டும்.